ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில சிஎஸ்கே அணியின் ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் வந்து காயம் காரணமா ஐபிஎல் தொடரை விட்டு முழுவதுமா விலகி இருக்காரு. அவருக்கு பதிலாக சிஎஸ்கே அணி எந்த ஒரு வீரரை ஏலத்துல எடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி நாம இப்போ பார்ப்போம். கடந்த 2018 ஆண்டு சிஎஸ்கே அணி தான் சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றாங்க. அந்த அணியின் ஒரு முக்கிய வீரரா வளம் வந்தவர் தான் லுங்கி நிகிடி. இவர் வந்து தென்னாப்பிரிக்கா அணியை வந்து சேர்ந்தவர். இளம் வீரரான இவர் கடந்த ஐபிஎல் சீசன் முழுவதுமே சிஎஸ்கே அணிக்காக ஒரு சிறப்பான பந்து வீச்சு வந்து வெளிப்படுத்தினாரு. சிஎஸ்கே அணி சாம்பியன்ஸ் பட்டத்தை வெல்றதுக்கு சிஎஸ்கே அணியில ஒரு முக்கியமான வீரராகவும் இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். தற்போது பாத்தீங்கன்னா அவருக்கு முதுகு வலி இருந்த காரணமா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணியின் பயிற்சி ஆட்டத்துல வந்து ஈடுபடல. அந்த காயம் தற்போது குணமடையாம மேலும் நீடிக்கிற காரணத்தால ஐபிஎல் தொடர்ல இருந்து முழுவதும் விலகி கொள்வதா வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கு. இது வந்து சிஎஸ்கே அணிக்கு ஒரு பெரிய அளவுல பின்னடைவை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சிஎஸ்கே அணியில இவரை தவிர மற்ற வேற ஒரு எந்த வேகப்பந்து வீச்சாலும் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய அளவுல வந்து இல்லை. இதனால சிஎஸ்கே அணி தற்போது இவருக்கு மாற்றாக வேற ஒரு வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளரை தேர்வு செய்ய சூழ்நிலையில வந்து இருக்காங்க. சிஎஸ்கே அணிக்கு வந்து 5 வீரர்கள் வந்து தற்போது சாய்ஸ்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் யார் அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டனான ஹோல்டர், இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான வினய் குமார், சவுத் ஆப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளரான மோர்னே மோர்க்கல், இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜேம்ஸ் ஆண்டர்சன், அதே போல ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான பட்டின்சன், இவங்க எல்லாம் வந்து தற்போது விலை போகாத வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளரா ஐபிஎல் தொடர்ல வந்து இருக்காங்க. இவங்கள ஏதேனும் ஒரு வேகப்பந்து வீச்சாளரா சிஎஸ்கே அணி வந்து தற்போது இவங்களுக்காக தேர்வு செய்வாங்க. அது எந்த ஒரு வீரரா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை கீழே லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.